மீடியா நண்பர்கள், சகோதரர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இருட்டு ஒரு சேஞ்சாக நான் ரொம்ப நாளாக வந்து டைரக்டராக தான் வந்து ஸ்டேஜில் நின்றுருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்லி ஒரு நடிகராக வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். சார், ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து ஒரு எந்த வித ஒரு ப்ரொடியூசராகவோ டைரக்டராகவோ இல்லாமல் வெளிப்படத்தில் வந்து ஒன்லி ஒரு நடிகனாக மட்டும் நடித்தது. ஆக்சுவலாக இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா விடிவி சார் தான். அவர் தான் நான் வந்து படம் பண்ணோன்ட்டு பண்ணார். ஏன்னா துரை சார் படம்லாம் பார்த்துருக்கேன், ஃபேண்டாஸ்டிக் டெக்னீஷியன். ஒரே ஒரு சின்ன பையன் என்னென்னா, சரி நம்ம ஏதாச்சும் சொன்னால் தப்பாக இருந்துச்சு வரா, ஏன்னா ஒரு நல்ல திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கோபம் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பயந்தேன். பட் விடிவி சார் சொன்னார், இல்லை சார் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர், நீங்கள் பழகி பாருங்கள் தெரியும்னாரு. ஆனால் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இருக்கிற நான் வச்சுருந்த இமேஜுக்கும் அவரோட பிஹேவியர் அவரோட கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட் பண்ணலான்ட்டு. எனக்கு என்ன ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலாக சவுண்டாக ஒரு ஆர்ட் மூவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா தமிழில் அது ரொம்ப ரேராக தான் அந்த ஜேனர் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டாக துரைசார் இருப்பார்னு நினச்சேன். அவர் முதல்ல தயங்கினார், நான் ஆர்ட் படமே பார்த்ததில்ல அப்படி இப்படினார். இல்லை சார் நீங்கள் பாருங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ரைனிங் மாதிரி நிறைய படம்லாம் பார்த்து அப்புறம் ஸ்கிரிப்டில் அவர் உட்காந்தார். அவருக்கு நல்ல டீமாக எல்லாம் அமைஞ்சது, முக்கியமாக இந்திரா சௌந்தரராஜன் சார்லாம் என்ட்ரி ஆன போது அவருக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்தார். ஒரு ஆர்ஆர் படத்தில் வந்து ஒரு இஸ்லாமிக் பேக்ரப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் துரைசார் அதை பற்றி சொல்லும்போது படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நிறைய ரியல் இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜானர் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரினில் நிறையா எடுத்திருக்க வழியே நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். படத்தோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது நான் நினச்ச மாதிரியே அந்த படம் வந்து எப்படி ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படி வந்துருக்கு. ரொம்ப நான் மிரண்டேன் ஆக்சுவலாக. படத்தோட ஃபைனலில் ஒரு சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி காட்ட காட்ட வந்து ஒரு அந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இந்த படம். இருட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு இன்னொரு துரைசாருக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக நானே வந்து ரொம்ப ஆசை அடுத்த படம்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசை பண்ணுற ஒரு டெக்னீஷியன் இந்த படத்தில் பார்த்தேன், ஒரு கிச்சா கேமராமேன். அதே மாதிரி சவுண்ட் சைடில் வழக்கமாக அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லாம் போட்டு அப்படி இப்படி மிரட்டி தான் பயமுறுத்தணும். அப்படிலாம் வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயே அவர் ஆகட்டும், மிஸ்டர் விஜய் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் வந்து கூட கிரீஷ் கரெக்டாக எங்கே வாசிக்கணுமோ அங்கே ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டாண்டர்டில் அது வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் ஆகட்டும், சாக்ஷி, விமலா ராமன், முக்கியமாக விடிவி, யோகி பாபு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பங்களிப்பு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பயந்துட்டு தான் போனேன், ஏன்னா முதல் தடவையாக வந்து புது எனக்கு தெரியாத ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ண போகிறேன். சரி அப்படின்னு நம்ம தான் ஒரு நிறையா படம் பண்ணிட்டோமே நடிச்சு பண்ணிடலான்னு போனோடனே முதல் படத்து முதல் ஷாட்டே ஒரு சாதாரண ஒரு அளவு தான் சொல்லணும். அதுக்கு 20 டேக் கேட்டு சொன்னார், இல்லை சார் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாஸ் கொடுங்க, அந்த அலோவில் அந்த லோவில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும் ரேஞ்சிலெல்லாம். நானும் விடிவி சார் ஒருத்தர் பார்த்துட்டோம், ஒவ்வொரு டேக்கும் 10 டேக்கு. இது போக குறைக்கு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எஸ்கேப்பு ஊட்டியிலேருந்து டைரக்டர் திட்டு வாங்கி, அப்புறம் ஒரு 3 பேர் இருந்தாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உண்மையாகவே டைரக்டருக்கு வந்து லெஃப்ட் ரைட்டாக வந்து சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அவர் நிறைய இன்டர்வியூலாம் சொன்னார் எங்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு. நடிகனாக வந்து நான் வந்து முதல் தடையாக வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் நியூயான்ஸ் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான எக்ஸலன்ட் டைரக்டர் டெக்னிக்கலி, ஸ்கிரிப்ட் வைஸ், கேரக்டர் வைஸ் எல்லாமே. இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஒரு டாப் டைரக்டர் சிஸ்டில் உட்கார வைக்கணும்னு நான் மனதார ஆண்டவரை வேண்டிக்கிறேன். அவர் வணங்குற அல்லாஹ், நான் வணங்குற முருகன், ரெண்டு பேரும் வந்து அதுக்கான அருளை வழங்கணும். ஸோ இருட்டு படம் வந்து ஒவ்வொரு சீன் ஆகட்டும், நீங்கள் படம் பார்க்கும்போது எஜ்ஜு நுனியில் இருப்பீங்க. எனக்கு நான் நிறைய ஆர்ஆர் படம் பார்த்துருக்கேன், நான் கொஞ்சம் ஆர்ஆர் படம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த ட்ரைலர்லேயே நிறைய ஷார்ட்ஸ் வரும். எல்லாத்தோட நான் அதிசயம் பண்ண வச்சது அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது பார் துரை சார், அந்த விஷயம் அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பே லெவல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அவங்க சப்போர்ட் வேணும். அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இந்த காலத்தில் படத்தோட ரிலீஸ், அது ஓப்பனிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது ஓப்பனிங் நீங்கள் எழுதுறது, அதுக்கான ரைட்டப் கொஞ்சம் பில்டப்லாம் நல்லா கொடுத்து இந்த படத்தையும் எங்களையும் என்கரேஜ் பண்ணணும்னு ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இது இருட்டு, இது முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். பட் இது எப்படி உருவாச்சுன்றது ஒரே நிமிஷம் சொல்லிடலாம். எப்படின்னா
சுந்தர் சி சார் ஒரு ஏதாவது ஒரு படம் பண்ணணுன்ட்டு போய் அப்ரோச் பண்ண சார், நீங்கள் நடித்தோ டைரக்ஷன், நான் இப்போ டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை, பிஸியாக வேறு ஒரு பெரிய படம் ஒர்க் பண்ணேன், ஆனால் 2 மந்த்ஸ் கேப் இருக்குது, டக்குன்னு ஒரு ஹாரர் பண்ணலாம், என்றைக்குமே பேய்ங்க நம்மனா கைவிட மாட்டார் அப்படின்னு அவரோட ஒரு இது. அது ஆக்சுவலாக பேய் படங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா த்ரில்லர் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், அப்படி வந்தால் 2 ஹவர்ஸ் உட்காந்தமா அப்படியே மைண்டை மாற்றிடும், அதில் நம்ம குவாலிட்டி ஸ்டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம துர பேர்சன் நல்ல எடுப்பார்ல அவர், ஆமாம் சார் இஸ் அ வெரி குட் அந்த டைரக்டர், ஃபிலிம் மேக்கிங்கில் உயிரை விட்டு எடுப்பார், நல்லா பண்ணுவார், அவருக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் சுந்தர் சார், சரி கூப்பிடுன்னு பேசலான்ட்டு ஒரு லைன் செட் பண்ணும், இப்போ இதை போட்டு இது மாதிரி ஒன்று உருவான விஷயம். ஸோ இதில் பெஸ்ட்டு டெக்னீஷியன் போட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக யூஸ்வல் டிஸ்க் பஸ் பயமுடுத்து அந்த மாதிரி இல்லாமல், இது உள்ள என்னென்னா ஒரு இஸ்லாமிக் ஜின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பயங்கர மேட்ரு துறை பிடிச்சிட்டார், பிடிச்ச உடனே நான் சொல்லிட்டேன் இது வந்து வேறு லெவலில் போகுது, ஏன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணி பண்ணி போகிறோம், 35 டேஸ் அட் அ ஸ்ட்ரெச் அப்படியே பேக் ட்ராப் ஃபுல்லாக ஊட்டி க்ரீனரி அந்த மாதிரி, அது ஃபுல்லாகவே உண்மையிலே சுந்தர் சி சாரும் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு வீடு போகாமல் அப்படியே வந்து நின்று ஒன் ஸ்டிச் பண்ண போடும் ஜின்னு பொண்ணே வருது, அதனால கொஞ்சம் பயத்திலே தான் போகிறேன், ஆனால் இந்த ஜின்னு மேட்ரு கண்டிப்பாக ஜெயிச்சிடும், ஏன்னா துரையோட ப்ரேயர் 5 வேளை தொழுவார் ஒரு நாளைக்கு, உண்மையிலே வெரி ஆன் எந்த பழக்கமும் கிடையாது, வந்தால் சினிமா சினிமா சினிமா, அதுவும் டெய்லி சண்டே ஆகிடும், நம்மளுக்கு வேற இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுருவானுங்க, ஒரே காஸ்டியூம் தான், ராத்திரியில் துவைச்சு காலில் அயன் பண்ணி சூடாக வரும், அதை போட்டு அப்படியே நின்னா இதை பண்ணால் தான் கணேஷ்னாரு, சரி வேறு வழி இல்லைன்ட்டு அவர் கேட்குற மாதிரியே நடித்து கொடுக்கணும், அதில் ஒரு சின்ன இது வந்தாலும் விட மாட்டார், ஆனால் நடித்தா அப்ரிஷியேட் பண்ணுவார், அது வரைக்கும் சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும், படத்துக்காக தானே சண்டை போட்டுக்கிறோம், அதில் என்னென்னா சிஜியில் கொஞ்சம் மாட்டினோம், ஏன்னா சிஜி ஒர்க் ரொம்ப அவர் நினைக்கிற ஸ்டாண்டர்ட் வரல, பட் இருந்தாலும் சமூகம் அந்த டீமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எதோ பண்ணி மேனேஜ் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம குவாலிட்டியாக இருக்கணும், அதுதான் சும்மா எடுத்தோம் அது இது நாம நல்ல குவாலிட்டி படமாக இருக்கணும், பார்த்தா திருப்பி ரிப்பீட்டு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இன்றைக்கி, ஏன்னா எல்லாமே 2nd வீக்கு 3rd வீக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அங்கே இங்கே அமேசான் போயிடும், பட் அவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க மாற்றி 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 இந்த படத்தை, அந்த அளவுக்கு இது இருக்கும்னு நான் இது. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி, ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராவாக சுந்தர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன், ஏன்னா அவர் எஃபர்ட் ஃபினாமினலாக இருந்தது, நாட் ஓன்லி ஹீரோ ஃபுல்லாகவே இறங்கி இது பண்ணார். என் படங்களில் நிறையா நெருக்கமான காட்சிகள் வந்திருக்கு, ஆனால் அதில் நான் நடித்ததில்லை, முதல் தடவையாக இந்த படத்தில் தான், அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா கரெக்டாக அந்த சீன் எடுக்கும்போது என் பொண்டாட்டி வேறு ஆலிடையும் சந்தோஷமாக ஊட்டிக்கு வந்துட்டாங்க, சரி பெரிய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களை வேறு ரூமில் உட்கார வச்சிடலான்னு பார்த்தா அது வீடே சின்ன வீடு, ஒரே ஒரு ஆள் தான், ஸோ அவங்க உட்கார வச்சுட்ருக்காங்க, இவர் டைரக்டர் சும்மாவே பத்துட்டே வாங்குவார், அது ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேக்கு, நான் பாவம் இந்த பொண்ணுகிட்ட வந்து கெஞ்சி தப்பாக நினச்சிக்காதமா என் தப்பில் டைரக்டர் கேட்குறாரு நடித்தோம், பட் என்னென்னா அந்த இந்த படத்துக்கு நீங்கள் அந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன், நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாங்காக வராது, ஏன்னா என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணார், இன்னும் கூட ரொம்ப நெருக்கமாக நடிக்கணும்னாரு, இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் கேட்டால் அந்த பொண்ணு பாவம் உதட்டே கடிச்சு எடுத்துருப்போம் நான் எடுத்துருக்கணும் அந்த அளவுக்குலாம் சொன்னார், ஏங்க அந்த படத்தில் எவ்வளோ விஷயம் கேட்கலாம் அது எத்தனை டேக்கு போச்சு அப்படின்ட்டு நிறைய, ஆனால் என்னென்னா அந்த சீனே என்னென்னா அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான சீன், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ அதனால் எத்தனை டேக் போச்சுன்னா டைரக்டர் தான் கேட்கணும் ஏன் போச்சு எத்தனை போச்சுன்ட்டு, பட் நிறையா போச்சு. ஸோ த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷூட் தட்ஸ் யூனோ சார் டிசைடட் டு ஷூட் அஸ் ஆர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐ ஹவ் மேட் சுந்தர் சி சார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இஸ் லைக் யூ ஹவ் டு டூ லைக் யூனோ அ லிட்டில் க்ளோஸ் கைண்ட் ஆஃப் சீன்ஸ் first day nice shoot then yeah you know but eventually you know it got fine and I think we had great chemistry didn't we had right yeah so so yeah I think it worked perfectly fine so yeah